சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தில் துவங்க இருக்கும் நிலையில் இந்த படத்தில் ஷாருக் கான் முக்கிய ரோலில் நடிப்பதாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஷாருக் கான் இந்த படத்தில் நடிக்கவில்லை என்றும் அவருக்கு பதிலாக மேலும் ஒரு பாலிவுட் ஹீரோ இந்த படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கு. அது என்ன வாங்க பார்க்கலாம். ரஜினி தற்போது ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிட்டு வர இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இதனையடுத்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைக்க இருக்காங்க. தற்போது தலைவர் 171 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தோட படப்பிடிப்பு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் தோங்கும்னு சொல்லி எதிர்பார்க்கும். ரஜினி மற்றும் லோகேஷ் கூட்டணி இணைகிறது என்பதும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இரட்டிப்பானது. மேலும் தலைவர் 171 திரைப்படத்தில் வித்தியாசமான முயற்சிகள் மேற்கொள்ள இருப்பதாக லோகேஷ் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 திரைப்படம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும் என்றும் கண்டிப்பாக இந்த படம் எல்சியு படமாக இருக்காது என்றும் உறுதியாக சொல்லியிருந்தார் லோகேஷ். இதனையடுத்து தலைவர் 171 திரைப்படத்தில் ரஜினி நெகட்டிவ் ஷேட் கொடுத்த ரோல் நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இணையத்தில் உள்ளாவது. தற்போது ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸில் பிஸியாக இருக்கும் லோகேஷ் சோசியல் மீடியாவிலிருந்து தற்காலிகமாக விடைபெற்றார். தலைவர் 171 பட வேலைகள் இருப்பதனால இந்த முடிவு எடுத்திருக்கதால் லோகேஷ் சொல்லியிருக்கார். இதனையடுத்து 4 மாதங்கள் தலைவர் 171 ஸ்கிரிப்ட் வேலைகள் முடிச்சுட்டு ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு துவங்க இருப்பதாகவும் தெரியுது. இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு 171 திரைப்படத்தில் திரைப்படத்தில் பாலிவுட் திரைப்பட சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் நடிப்பதாக தகவல். ஆனால் ஷாருக் கான் சமீப காலமாக பல படங்களில் கேமியா ரோலில் நடித்துள்ளதனால இந்த படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டதாக தகவல் வந்திருக்கு. இந்நிலையில் ஷாருக் கானுக்கு பதிலாக பாலிவுட் திரையோட முன்னோடி ஹீரோவான ரன்வீர் சிங் தலைவர் 171 படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கு. ரன்வீர் சிங்கிற்கு அவரோட கதாபாத்திரம் மிகவும் பிடிச்சிருந்ததாகவும் கண்டிப்பாக இந்த படத்தில் அவர் நடிப்பார் என்று தெரிவதாக கோலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ராகவ லாரன்ஸ், நம்ம அருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளங்களை சொல்லியிருந்தாங்க. யார் யார் நடிக்க போகிறாங்கன்றது இன்னுமே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ப்ரோமோ வீடியோ வந்தால் தான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகும். ப்ரோமோ வீடியோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம், இல்லை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கே பார்த்திங்கன்னா ஏதாவது தலைவர் 171 படத்துலேருந்து அப்டேட் வெளியாகலாம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் தலைவர் 171 படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மக்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு விஷயம் தான் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல்